மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம பாசிட்டிவ் வைப்ஸில், ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் லாஸ் ஆகிட்டாரு பிஸ்னஸில், ஒரு கடையாண்டை உட்காந்து ஃபீல் பண்ணிருக்காரு, என்னடா நம்ம பிஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காரு. அப்போ அவருக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வராரு, அங்கே இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில் இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் எடுத்து பேக்கில் போட்டுட்டு கடைக்கு போய் காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் கொண்டா இருக்கச்சு இன்னொருத்தர் வராரு, அதில் இருக்கிற பேப்பர் எல்லாமே பேக்கில் போட்டுக்கிட்டு நம்ம போய் காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நாய் ஒன்று வருது, அந்த நாய் அந்த இலையில் இருக்க சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு போயிடுது. அப்புறம் ஒரு மாடு ஒன்று வருது, அந்த இலையை சாப்பிட்டுட்டு தன்னோட பசி ஆற்றிட்டு அது பாட்டுன்னு கிளம்பி போகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவர், ஒரு சின்ன குப்பை தொட்டி அதிலே இத்தனை பேர் வாழ்கிறாங்க, நம்ம இவ்வளோ பெரிய உலகம் நம்மளால் வாழ முடியாதா, கண்டிப்பாக வாழ்ந்து காட்டலாம், நம்ம திருப்பியும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிஸ்னஸ் பண்ண போகிறாரு, பெரிய ஆளாயிடுறாரு. ஸோ பிஸ்னஸ்லாம் நிறைய லாஸ் ஆக தான் செய்யும், பிரச்சனைகளும் வரதான் செய்யும். எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும், அப்போ தான் நம்ம லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இதே மாதிரி அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் விஜயா. டடா.